ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய மாலை வணக்கம். மேடம் சொன்னாங்க, சுமித்ரா மேடம் சொன்னாங்க, அதாவது வந்து கிராமத்தில் வந்து பங்காளி சண்டைகள் அதிகம் சொன்னாங்க. ஆமாங்க, பங்காளி சண்டை போட்டுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. நகரத்தில் வந்து பங்காளிகளே இல்லையே, ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒன்று, ஒன்று பேத்துக்க, அதுக்கு மேலே வேண்டாம். அப்படி இல்லைனா ரெண்டு, ரெண்டுனா ரெண்டு உள்ளே போட்டு அது பாட்டுக்கு உட்காந்துட்டு அது வளர்ந்துக்குறோம். அம்மா, சித்தப்பா, அத்தை, மாமா, மச்சான், யாருன்னே தெரியாத அளவுக்கு வளருவாங்க. கிராமத்தில் அப்படி கிடையாதுங்க. கிராமத்தில் வந்து பங்காளிக சண்டை போட்டுவாங்க, அதை தீர்த்து வைக்க பெரியவங்க இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி நகரத்தில் வந்து பெரியவங்களே கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் முதியோர் இல்லத்தில் உண்டை விட்டுறாங்க. அப்புறம் சொன்னாங்க நகரத்தில் வந்து நியான் விளக்கு போட்டு அப்படியே ஜெகுஜோதியாக இருக்கும், இதுதான் வண்ணமயமாக இருக்கும்னு சொல்லிட்டு. சார் சொன்னார் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறோன்னு சொல்லிட்டு. ஏங்க, நீங்கள் கிராம நகரத்தில் நிலாவை காட்டி நீங்கள் சோறு ஊட்ட முடியுமா? நிலாவை காப்புக்கு வெளியே போகணும், வெளியே போனால் உங்களை கொசு உங்களை நிற்க விடுமா? அதை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. சரி சரி, கொசுவத்தியை பார்த்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலான்னு வெளியே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொசு வர்த்தி அந்த வாசமே பிள்ளைக்கு மூச்சடைச்சு நமக்கு மூச்சடைச்சு சோறு ஊட்ட முடியாமல் போயிடும். அது இதுதாங்க நகர வாழ்க்கை. கிராமத்தில் அப்படி கிடையாது. அழகாக பிள்ளையை கூட்டி கொண்டு போய் குடும்பமே உட்காந்து நிலாவை பார்த்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வருவாங்க. அந்த சந்தோஷம் இங்கே கிடைக்காது. இங்கே எப்படி தெரியுமா? குழந்தைங்களை பாவம், காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும், 5 மணிக்கெல்லாம் அதில் எழுப்பி உட்கார வச்சுருவாங்க. எழுப்பி உட்கார வச்சு சரி கிளம்புங்க, எந்திரி 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 எந்திரி, அது தூங்கி வளைஞ்சிட்ருக்கேன். அதுக்கு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி 7 மணி 7 மணி பஸ்ஸை ஏற்றி விட்ருவாங்க. அக்கடான்னு ஏற்றி விட்டால் அது பாவம் போய் ஸ்கூலில் போய் அப்போவே ஆரம்பிக்குது அதுக்கு பென்ஷன் டென்ஷன் வாழ்க்கை. சார் சொன்ன மாதிரி பென்ஷன் வாங்கியும் டென்ஷன் வாழ்க்கை வந்து நகரத்தில் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போவே எப்படி தெரியுமா? அப்போ வந்து போய் அங்கே போய் என்னத்தை படிக்க போகுதுங்க? போய் அவங்க சொல்லுவாங்க நோட்ஸ் எடுங்க, எல்லாம் பண்ணுங்க, மத்தியானம் ஏதோ சாப்பிடுங்க. சரி சாயந்தரமாவது அக்கடான் வீட்டுக்கு வந்து ஏதாவது விளையாடலாம், பக்கத்து வீட்டோட பேசலாம், வைக்கலான்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. பக்கத்து வீட்டில் எங்கெங்கே பக்கத்து குழந்தைங்களோட நீங்கள் விளையாட விடுங்க நகரத்தில் முடியவே முடியாதுங்க. எல்லாம் வந்துச்சுங்களா, ஆ ட்ரெஸ்ஸை மாற்றி சாப்பிடு, ஸ்கூலுக்கு இது டியூஷன் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. சரி டியூஷன் விட்டு வருதுக்கப்பா, சரி டியூஷன் விட்டு வந்தாவது கொஞ்சம் அதில் ரிலாக்ஸாக விடுவான். ஹோம்ஒர்க் செய், அது செய், இது செய், அதை பண்ணு, இதை பண்ணுனா அதுகளை படாபாடுபடுத்தி தூங்க வச்சுருவாங்க. மறுபடியும் அதுகளுக்கு அப்போ இருந்தே ஆரம்பிக்குதுங்க டென்ஷன் வாழ்க்கை. ஏன்னா வந்து நகரத்தில் தான் இதுங்க, ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாதுங்க. அதுக காலையில் எழுந்திருக்கீங்க, அது அசால்ட்டாக எழுந்திருக்கீங்க, அதுக்கு குளிக்குங்க, இல்லை குளிக்க கூட மாட்டாது, அதுக பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகுங்க, பையன் தூக்கிட்டு அது பாட்டுக்கு போகும். அம்மா அப்பா இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டா கூட பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அனுப்பிச்சிருவாங்க. இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது உதவிக்கு ஒரு உதவிக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கா நீங்களே சொல்லுங்கள். அது பாட்டுக்கு போய் படிச்சுட்டு சாயந்தரம் வருங்க, வந்து பையன் அப்படி தூக்கி வச்சுட்டு அது பாடு சாயந்தரம் ஆட்டம் போட்டுங்க, மண்ணில் விளையாடுங்க, சேத்தில் விளையாடுங்க, அது சௌரியத்துக்கு சுற்று சுற்றுங்க. ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு இதாக இருக்கிற இடம் கிராமம் தாங்க. அப்புறம் வந்து இது சம்பாத்தியம் சம்பாத்தியம் நகரத்தில் தான் சம்பாதிக்க முடியும். நகரத்தில் ஆமாங்க, நகரத்தில் சம்பாதிக்கத்தான் வேணும். ஏன் தெரியுமா? சார் சொன்ன மாதிரி நாளை காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் 1.5 வருஷத்தோட வாக்கிங் போகிறாங்க. ஏன்? அவங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு மாத்திரை வாங்கணும், ஊசி போடணும், எல்லாம் பண்ணணும். இதை பண்ணினா தாங்க உங்களுக்கு வந்து சம்பாரிச்சாங்க இதெல்லாம் பண்ண முடியும். நகரத்தில் இருந்தால் சம்பாதிக்கலாம், கிராமத்தில் அப்படி கிடையாது. தேவைக்கு பணம் இருந்தால் போதும், அந்த தேவையும் அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அவங்கவுங்களுக்கு நிலம் இருக்கும், தோப்பு இருக்கும், ஒரு வயல் இருக்கும், மாடு மாடை வச்சு அவங்க வாடு சம்பாரித்து அவங்க நிம்மதியாக காலத்தை கழித்து அவங்க பொழுத ஓட்டிக்கிட்டு அதுவும் நிம்மதியாக பொழுதும் சாயந்தரம் 7-8 மணி 9 மணி ஆனால் தூங்கிடுவாங்க. இங்கே அப்படியா பரபரப்பாக காலையில் ஓடணும், பரபரப்பாக வரணும், நைட்டு 9 மணிக்கு வரணும். நீ அப்பாவை புள்ளை பார்த்துக்க முடியாது, பிள்ளைய அப்பா பார்த்துக்க முடியாது, பொண்டாட்டிகிட்ட புருஷன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, புருஷன் பொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அவங்க வருவாங்க, இந்த ஆளுக்கு 2 தோசையை சுட்டு தின்னுட்டு பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கி எந்திரிச்சு போகிற வாழ்க்கை தாங்க நகர வாழ்க்கை. அப்புறம் ஒரு நாள் மழைக்கு இந்த நகரம் தாங்குதா? மழை பெஞ்சாலே ஐயோ மழை பெய்யுதே, ஒன்றும் இல்லை. இப்போ மெட்ராஸில் மழை பெஞ்சு அது தாங்குச்சா? அந்த ஒரு நாள் மழைக்கே வந்து ட்ரெயினு காத்துட்ருக்கேன், நான் வேலைக்கு போகலான்னு வந்தேன், ட்ரெயின் ரத்தாயிடுச்சு, அதனால் போக முடியலை. இந்த பொழப்பு தாங்க. அதாவது வந்து நகரத்தில் வந்து வண்ணமயம்ங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாம் நீங்கள் வந்து தேவைக்கு பண தேவைக்கு தான் வந்து நகரத்துக்கு வந்து இது பண்ணுறீங்களே, வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் கிராமத்தில் வாங்க முடியும். கிராமத்தில் வந்து சுய உதவிக்குழுன்னு சொல்லிட்டு போனிருக்காங்க கிராமத்தில் தாங்க. இப்போ அதுவும் வந்து அவங்க தேவையை அவங்களே, அதாவது வந்து பண தேவைகள் மித்தபடி கைத்தொழில் எல்லாமே வந்து மகளிர் சுய உதவிக்குழுவினால தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதை நாங்கள் வாங்கி தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, நீங்கள் விற்கிறீங்க. அதே மாதிரி அவங்க உழைச்சி
ஏர் பிடிச்சி உழுது அரிசி நெல் விளை வச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, பணத்தை சாப்பிட்டு யாராவது இங்கே வந்திருக்கிறீங்களா சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் முதல்ல, அதை சாப்பிட முடியுமா? இதை விட்டுவிட்டு நகரத்தில் வண்ணமயம் 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 தாங்க, நகரத்தில் இந்த விளக்கு போடுறீங்க, வண்ணமாக இருக்குது, இது வரைக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற ஒரே இடம் கிராமம் தாங்க. குலதெய்வ கோவிலுக்கு பிக்னிக் மாதிரி போ, ஏன் பிக்னிக் மாதிரி அங்கே போகிறீங்க? சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கணும் தானே போகிறீங்க? அதையும் போகாமல் நீங்கள் விட்டுடலாமே, இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் கோயில் இல்லையா, கும்பிட்டுக்க வேண்டியது, எதுக்கு நீங்கள் இங்கே போகிறீங்க? அது சந்தோஷமா, அதாவது சந்தோஷத்தை தேடி நீங்கள் வந்து கிராமத்துக்கு போகிறீங்க. ஒரு நீச்சல் குழந்தைகள் கற்றுக்கணும்னா கூட இங்கே காசு கொடுத்தாங்க கற்றுக்கணும், அதுக்கு வந்து காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கிறோம், நகத்தில் காசு சம்பாரிச்சா தான் வாழ முடியும், அதனால் வந்து இது பண்ணீங்க. கூரில் அப்படி இல்லை, பார்த்தா காலையில் எந்திரிச்சு அதுக்கு வாட்டுக்கு போய் குளத்தில் போய் குளிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா நீச்சல் அடித்து சும்மா அங்கே கேம் விளையாடுவாங்க, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷமெல்லாம் நகரத்து குழந்தைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. எல்லாம் அதை வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே பூட்டி அதை வாட்டுக்கு வந்துக்கிறேங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை உடம்புக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து கிராமத்தில் இருந்தால் 10 பேர் வந்துடுவாங்க, ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள், என்னோடய குழந்தையே வந்து கீழே விழுந்துருச்சு, பார்த்தா அந்த ஊரே கூடிருச்சு, என்னப்பா எது செய்யணும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஆளுக்கு ஒரு வைத்தியம் பார்த்தா, ஆளுக்கு ஒரு சொன்னால் ஆஸ்பத்திரி கூட்டி வர கூட கூட ஒரு ஆள் வேணுங்க, இங்கே அப்படி கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? ஆமாம், என்னத்தை பக்கத்து பேசவே மாட்டாங்களே, பக்கத்து வீட்டில் பேசினா எங்கே நம்மளை கூப்பிடுவாங்களோ என்ன மண்ணில் உட்காந்துருப்பாங்க, சரி கூப்பிடலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற வீடுகளாக இருக்கும், எல்லாம் பூட்டி இருக்கும், எப்படிங்க இது பண்ண முடியும்? கிராமத்தில் தாங்க அந்த அன்யோன்யம் கிடைக்கும், நகரத்தில் கிடைக்காதுங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. Bavento, yeah. Bavento, always chill with Bavento, always chill with Bavento. பக்கத்து வீட்டில் புடவை காஞ்சிட்டு இருங்க, ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலே பக்கத்து வீட்டில் புடவை காஞ்சிட்டு இருக்கு, அவன் பாட்டுக்கு உருவிட்டு போயிட்டு இருக்கேன், அவங்க பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு தாங்க அன்யோன்யம். கிராமத்தில் அப்படி கிடையாது, ஒரு விசேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் வீட்டு விசேஷம், வாங்கப்பா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம், ஏ மாமா நீ வரையா, டே மச்சா நீ வாடா, டே மாப்பிள்ள எல்லாம் வாங்கடா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு விசேஷம்னா திருவிழா கூளம் பூண்டு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற இடம் கிராமம் தாங்க, நகரத்தில் அது இல்லை. அப்புறம் இது கால்நடைகளுக்கு மரியாதை கொடுக்குற இடம் கிராமம் தான், இங்கேயும் மரியாதை கொடுக்குறாங்க, நாய் பூனை இதுகளை வளர்க்குறாங்க, வளர்த்தா அதுகளை கொண்டு மெத்தையில் படுக்க வச்சு ஊசியை போட்டு, ஒரு ஊசிக்கு 500 ரூபா 1000 ரூபா கேட்குறேன், அது ஊசியை போட்டு அதை கொஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க, கிராமத்தில் வந்து வளர்க்குறாங்க, அது வந்து நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏர் உழுது கொடுக்குது, பால் கறந்து கொடுக்குது, எல்லாம் அதாவது நமக்கு வந்து நன்மை செய்யுது, அதுக்காக நம்ம வந்து அதுக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம். மாட்டு பொங்கல் இன்றைக்கி அதை குளித்து அதுக்கு வர்ணம் தீட்டி அதுகளுக்கு வந்து அந்த மஞ்சள் விரட்டுக்கு விட்டு அதுகளை சந்தோஷமாக, ஏன்னா மாடுகளும் அதுகளும் வந்து கால்நடைகள் சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் கிராமம் தாங்க. நமக்கு அப்படி தாங்க, நம்மளும் அப்படி தான், இப்போ சாரே வந்து கிராமத்தில் பிறந்தவர் தான், அவர் கிராமத்தில் பிறந்தனால தான் இவ்வளோ அறிவோடு இருக்கிறாரு, நகரத்தில் பிறந்த டென்ஷன் 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 அந்தளவுக்கு பண்ண முடியாதுங்க, இந்தளவுக்குலாம் நகைச்சியாக பேசவே முடியாதுங்க. நான் இதை சொல்லி என்னுடைய விவாதத்தை முடித்துக்கொள்கிறேன். நல்ல வண்ணமயமாக மகிழ்ச்சியாகவும் நல்ல அமைதியாகவும் இருக்கும் ஒரே இடம், அதாவது வந்து இங்கே பிரியாணியே நீங்கள் சாப்பிடுங்க, கஞ்சியை குடித்தாலும் நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் வந்து கிராமம் தாங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்குற உதாரணங்களை பாருங்கள், நகரம் பிரியாணியாக, கிராமம் வந்து பழைய சோறன், பழைய சோறை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் கிராமத்தில், ஆனால் பிரியாணியை தின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நகரத்தில்ன்னு இருக்காங்க. வாஸ்தவம் தான், ஒரு ஆள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றப்ப மேஜையில் 3 கூறு கட்டி வச்சுருந்தார் மாத்திரை, என்னையா விற்கிறதுக்கு வச்சுருக்கியான்னு கேட்டேன், பூரா நான் சாப்பிட்றதுக்குங்க அப்படின்னாரு. எதுக்குயா அப்படின்னு கேட்டது, இது ப்ரெஷருக்கு, இது சுகருக்கு, இது அல்சருக்குன்னாரு. இன்னும் உனக்கு என்ன வியாதி இல்லைன்னு கேட்டேன், அதைத்தான் பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க இருந்தால் அப்படின்னு. மாத்திரை கூறு கட்டி தின்றான் ஐயா நகரத்தில், கிராமத்தில் மாத்திரை ஊசினா என்னன்னே தெரியாமல் வாழ்கிற ஆள்லாம் இருக்காங்க. எங்கள் தாத்தா கிராமத்தில் இருக்கார், 83 வயசாகுது, கண்ணாடியே போடாமல் தந்தி பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அவர் உட்காந்து. ஆனால் இன்றைக்கி நகரத்தில் ஒரு எல்கேஜி படிக்கிறப்போ ஜோடாபுட்டி கண்ணாடி போட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்துருக்கேன், வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா விட்டு விட்டு பெரியப்பாவை போய் எப்பான்னு இருக்கேன், அவர் ஏற்கனவே குடும்பத்தில் குழப்பமாய் கிடக்குது, இவன் வேறு என்னையே போய் அப்பாங்கிறேன், உங்கள் அப்பா அங்கே இருக்காரா, அப்படியா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தெரியுறீங்க பெரியப்பா அப்படின் இருக்கேன், குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரா போடுவாங்கிட்டு அப்படின்னு. காரணம் என்னன்னா, நகரம் இன்றைக்கி வந்து செயற்கையான வாழ்க்கையாக மாறிடுச்சு, அதை தான் சொன்னாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக கிராமத்தில் இருக்கும்போது என்னென்ன விளையாட்டு விளையாடுவோங்கிறீங்க, திருடம் போலீஸு, குச்சி விளையாட்டு, கிள்ளி விளையாட்டு, மரக்குரங்கு விளையாட்டு, இந்த விளையாட்டுலாம் இன்றைக்கி டவுனில் விளையாடவே மாட்டேங்கிறாங்க. நான்லாம் 12 வருஷமாக திருடம் போலீஸ் சின்ன பிள்ளைகளை விளாண்டேன், 12 வருஷமாக நான் தான் திருடனாக இருந்தேன், ஒருத்தன் போலீஸாக இருந்தேன்,
திருடனாக இருந்தவன் இப்போ நான் வாத்தியாராக இருக்கேன், எனக்கு போலீஸாக இருந்தவன் அவன் இப்போ உள்ளே இருக்கேன், அவன் ஏதோ வேறு வேறு மேட்டரில். அந்த சின்ன பிள்ளையில் விளாட்ற அந்த ஜாலி இருக்குது பாருங்களேன், வெயிலில் வேகாத வெயிலில் விளாண்டுட்டு கிடப்பான் கண்ட விளாட்டு. சின்ன பொம்பளை பிள்ளைகளோட உட்காந்து சோராக்கி விளாட்றது, என் கூட ஒரு பிள்ளை 3 வருஷமாக சோராக்கி விளாண்டுச்சு, எனக்கு மண்ணிலேயே சோராக்கி போடுச்சு. சிவப்பு கலர் மண்ணு தான் குழம்பு, வெள்ளை கலர் மண்ணு வந்து சாப்பாடு. அது இன்றைக்கி எவனுக்கு சோராக்கி போட்டுக்கிட்டு எந்த ஊரில் இருக்குதோ யாருக்கும் தெரியாது, என் கூட விளாண்டுச்சு அது. இந்த விளையாட்டுலாம் இன்றைக்கி டவுனில் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாம் சாயங்காலம் வந்தோடனே தொலைக்காட்சியில் உட்காந்துருது, அதில் ஒவ்வொரு குரூப்பு கடையில் ஒவ்வொரு சேனலுக்கு கடையில் பிரச்சனை வரும். சின்ன பிள்ளை வந்தோடனே அந்த கார்ட்டூன் போட்டுருவேன், பெரியவர் வராரு, என்னத்தான் இதில் பார்க்குறாங்களோ, விடிய விடிய இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த பயிலை லேசாக தூங்கினோன்னா இவர் போட்டுருவார் இவருக்கு வேண்டிய பாட்டு. எதுனா அந்த பழைய காலத்து அப்போ தான் தியாகராஜ பாகவதர் பாட்டுலாம் தொடங்க, அதை போட்டோன்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. பியூ சின்னப்பா பாட்டு ஆஹா சே அப்படின்னு அப்போ தான் தொடங்கும் பாட்டு. சுவாரஸ்யம் வசீகர கண்கள் சேர்த்தரும் முகம் சந்திர பிம்பம், சுவாரஸ்யம் நின்றாட்டிடும் ஓவிய பெண்ணால் வாய்த்தால் பெரின்பம், சுவாரஸ்யம் ஆட்டும் அகிலால் அபிநயம் மொழியால் ஆஹா அப்படின்ட்டு இப்படி திரும்புகிறாரு. டிவி ஆஃப் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஆனந்தம் தொடங்க போது, நீ என்ன உனக்கு சுவாரஸ்யம் தேவைப்படுது? கல்யாணமாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940044111125